வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா ஒரு அருமையான கிறிஸ்பியான ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெசிபி தான் இது நம்ம குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அனைவரும் விரும்பி சாப்பிடக்கூடியது நல்ல மொறுமொறுப்பான மறுப்பான சுவையில் நல்ல டேஸ்ட்டாக வீட்லேயே நம்ம அழகாக செஞ்சு கொடுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இதுக்கு முதல்ல நல்ல ஒரு கால் கிலோ உருளைக்கிழங்கு நல்லா கொஞ்சம் நீட்டு நீட்டமாக இருக்கிற கிழங்கை எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து அது ஒரே மாதிரி நம்ம கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் உருண்டைக்கிழங்கு வேண்டாம் இப்படி நல்லா தோலெல்லாம் நல்லா கல் மண்ணு போக சீ கழுவிட்டு தோலெல்லாம் எல்லாம் எடுத்துக்கோங்க இதே போல் சீச்சி எடுத்துக்கிட்டு நல்லா தண்ணி போட்டு நல்லா கழுவிடுங்க நல்லா கழுவிட்டு நல்ல ஒரு திக்கு சைஸாக நீட்டமாக கட் பண்ணிக்கோங்க ரொம்ப மெல்லிசாலாம் கட் பண்ண வேண்டாம் ஓரளவுக்கு நல்லா கொஞ்சம் பெருசாகவே இருக்கட்டும் இதே மாதிரி நல்லா நீட்டு நீட்டமாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணி நல்லா தண்ணியில் போட்டு வச்சுருங்க இதே மாதிரி ஒரே மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கோங்க நான் எடுத்துருக்கிற கிழங்கோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கால் கிலோ எடுத்திருக்கேன் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ நீங்கள் செஞ்சுக்கலாம் எல்லா கிழங்கையும் இதே மாதிரி கட் பண்ணி நல்லா தண்ணியில் போட்டு அதில் வந்து ஸ்டார்ச் தன்மை இருக்கும் மாவுத்தன்மை அதனால் அதை பூரா நல்லா கழுவி எடுத்துகிட்டு ஐஸ் வாட்டர் இருக்குது பார்த்தீங்கன்னா அதில் போட்டு வச்சுருங்க ஐஸ் வாட்டரில் போட்டிங்கன்னா அந்த கிழங்கு வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் அதுக்காக தான் விறப்பு தன்மையாக இருக்கும் அதுக்காக அதை நல்லா ஒரு பத்து நிமிஷம் போட்டுட்டு ஐஸ் வாட்டரில் போட்டுட்டு நல்லா வடிகட்டிடுங்க நல்லா வடிகட்டி ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க தண்ணியெல்லாம் வடிகட்டும் ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க வச்சுட்டு இதுக்கு தேவைக்கேற்ற மாதிரி உப்பு முதல்ல போட்டுக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் வரும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் ஒன்றுலேருந்து ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் மூணையும் மூணு டேபிள் ஸ்பூன் வந்து கான்ஃப்ளவர் மாவு அதையும் போட்டுக்கோங்க போட்டுட்டு ஒரு அரை ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க இது கலருக்காக போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா போட்டு பரட்டிக்கோங்க நல்லா ஒரு நல்லா எல்லா இதுலேயும் கோட்டாகிற மாதிரி எல்லா கிழங்கு வகையிலையும் கோட் ஆகிற மாதிரி நல்லா பரட்டிக்குங்க பரட்டிவிட்டு நல்ல ஒரு காற்று போகாத டப்பா இருக்குது பார்த்தீங்களா ஏர்டைட் டப்பா அந்த இதில் போட்டு ஃப்ரீசரில் வச்சுருங்க ஒரு நல்லா ஒரு ரெண்டு மணி நேரம் இருக்கட்டும் ரெண்டு மணி நேரம் இருந்துச்சுன்னா அந்த மாவெல்லாம் நல்லா ஒட்டி நல்லா பிடிச்சிக்கும் இதை நீங்கள் எப்பொழுதுமே வந்து செஞ்சு கூட நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு அப்பப்போ கூட நம்ம பிள்ளைகளுக்கு பொறிச்சு கொடுக்கலாம் இது ஃப்ரீசரில் போட்டு உடனே எடுக்கிறதுக்காக தான் இதை எடுத்து வச்சுட்டு அப்படியே நம்ம எண்ணெயை நல்லா காய வச்சுட்டு மிதமான தீயிலையே வச்சு அப்படியே பொறிச்சு எடுத்துருங்க அதிகமாக தீ வேண்டாம் கரிஞ்சு போன மாதிரி போயிடும் மிதமான தீயில் போட்டிங்கன்னா நல்லா மொறு மொறுன்னு நல்லாயிருக்கும் உங்களுக்கு இதை நம்ம காலையிலேயே நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா பிள்ளைங்க வந்த உடனே சுலபமாக நம்ம செஞ்சு கொடுத்துடலாம் பிள்ளைங்களுக்கு நல்ல மிதமான தீயிலே போட்டு நல்லா கிறிஸ்பியாக மொறு மொறுன்னு பொறிச்சு எடுத்துருங்க முதல் வந்து உங்களுக்கு ஒன்றோட ஒன்று ஒட்டுற மாதிரி தெரியும் அப்புறம் கொஞ்சம் நல்லா வேக வேக சரியாக வந்துடும் உங்களுக்கு உதுந்து கொடுத்துடும் பார்த்திங்களா கலரே எவ்வளோ அழகாக மொறுன்னு இருக்கும் சாஸோடு கொடுத்தோம்னா பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இதை செஞ்சு நம்ம வச்சிட்டோம்னா ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது எண்ணெயை காய வச்ச உடனே பிள்ளைங்களுக்கு பொறிச்சு கொடுத்துடலாம் கடையில் போய் வாங்கி கொடுக்காம நம்ம சுலபமாக வீட்லையே நம்ம செஞ்சு கொடுக்குற மாதிரி ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ் தயாராகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ